வணக்கம். செய்தி சுருக்கம். வெடிகுண்டுகள் செய்தது எப்படி? போலீசுக்கு விளக்கிய டொமினிக். கேரளாவின் கொச்சி மாவட்டம் கலமச்சேரியில் எகோவா என்ற கிறிஸ்தவ அமைப்பின் கூட்டத்தில் 29ஆம் தேதி அடுத்தடுத்து வெடிகுண்டுகள் வெடித்தன. 3 பேர் இறந்தனர், 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். டொமினிக் மார்டின் என்பவர் நான் தான் குண்டு வைத்தேன் என கூறி போலீசில் சரணடைந்தார். எகோவா அமைப்பு தேச விரோத செயல்களில் ஈடுபடுகிறது, பிற மதங்களின் நம்பிக்கைகளை இழிவுபடுத்துகிறது, பலமுறை சொல்லியும் திருந்தாததால் குண்டு வைத்தேன் என கூறியிருந்தார். கேரளாவின் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்கிறது. கொச்சியின் அத்தானியில் உள்ள டொமினிக் வீட்டிற்கு அவரை அழைத்து சென்று விசாரித்தனர். வெடிகுண்டுகளை எப்படி செய்தார் என்பதை டொமினிக் விளக்கினார். வெடிகுண்டு தயாரிக்க வாங்கிய பொருட்களுக்கான ரசீதுகளை காண்பித்துள்ளார். பொம்மைகள் தயாரிப்பதாக கூறிதான் அவற்றை வாங்கியுள்ளார். துபாயில் நல்ல சம்பளத்தில் வேலைக்கு இருந்த டொமினிக் அங்கிருந்தபடியே வெடிகுண்டு திட்டத்தை தீட்டினார். எலக்ட்ரானிக் பொருட்களை கையாளுவதில் கைதேர்ந்தவர் டொமினிக். 3000 ரூபாய் செலவில் வெடிகுண்டு தயாரித்துள்ளார். 2 மாதங்களுக்கு முன்பு கேரளா வந்தார். கிறிஸ்தவ அமைப்பின் மதக்கூட்டம் எப்போது நடக்கிறது என்பதை கண்காணித்து புத்திசாலித்தனமாக குண்டுவெடிப்பு சம்பவத்தை நிகழ்த்தியுள்ளார். தாம் செய்த குற்ற செயலில் டொமினிக் உறுதியாக உள்ளார். அதற்காக அவர் வருத்தப்படவே இல்லை என்று போலீசார் கூறினர். மக்கள் பிரச்சினை பேசினால் சேர் எடுத்து அடிக்கிறாங்க. கோவையில் மேட்டுப்பாளையம் நகராட்சி கூட்டம் செவ்வாயன்று நடைபெற்றது. மக்கள் பிரச்சினைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கமிஷனர் உள்ளிட்ட அதிகாரிகள் வராததால் கூட்டத்தை ரத்து செய்ய அதிமுக கவுன்சிலர்கள் கூறினர். திமுக கவுன்சிலர்கள் எதிர்த்ததால் ரகளை நடந்தது. சேர், மைக் உள்ளிட்டவை பறந்தன. திமுகவினரை கண்டித்து 3 நாட்களாக அதிமுக கவுன்சிலர்கள் 9 பேர் நகராட்சியில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகின்றனர். கடந்த மாதம் 31ஆம் தேதி நகரமன்ற கூட்டம் அறிவிச்சிருந்தாங்க. நகரமன்ற கூட்டத்துக்கு அதிமுக நகரமன்ற உறுப்பினர் நாங்கள் அனைவரும் வந்திருந்தோம். இந்த மன்ற கூட்டத்தில் ஆரம்பிக்கும் போது மன்றத்துக்குள்ளார நகரமன்ற தலைவரை தவிர வேறு எந்த அதிகாரியும் இல்லை, ஆணையாளரோ நகராட்சி பொறியாளரோ ஒருத்தரும் இல்லை. எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அதிகாரிக இங்கே இல்லை. இல்லாமல் சும்மா நீங்கள் சப்ஜெக்ட் பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த கூட்டம் நடத்துகிற மாதிரி இருந்தால் நடத்தாதீங்க. மக்கள் பிரச்சனை பற்றி பேசணும். மேட்டுப்பாளையம் முழுக்க நிறையா குப்பைகள் இருக்குது, தெருவிளக்குகள் எரிவதில்லை, சாக்கடை சரியாக தூர் வர்றதில்லை, தண்ணி எல்லா பக்கம் நிறைய சரியாக வர்றதில்லை. என்ன நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இந்த நிர்வாகத்தில் இந்த குறைகளை தீர்க்கறதுக்கு தீர்த்து பதில் சொல்லக்கூடிய இடத்துல ஒரு அதிகாரி இருக்கணும். அந்த அதிகாரிக்கு இந்த கூட்டத்தில் கலந்துக்கல. அதனால் இந்த கூட்டத்தை தயவு செஞ்சு நீங்கள் சப்ஜெக்ட் பாஸ் பண்ணிக்கோங்க. அதிகாரி வரட்டும், அதிகாரி வந்து பதில் சொல்லட்டும்னு சொல்லி சொன்னோம். உடனே திமுக நகர்மன்ற உறுப்பினர் 2 பேர் மூணு பேர் சேர்ந்து எழுந்திருச்சு, இல்லை நீங்கள் சப்ஜெக்ட் பாஸ் பண்ணுங்கள், நீங்கள் கூட்டத்தை நடத்துங்க, அதை பற்றியெல்லாம் நம்மளுக்கு கவலை இல்லை அப்படின் மாதிரி சொல்லி சொன்னாங்க. அப்படின்னா நீங்கள் சப்ஜெக்ட் பாஸ் பண்ணிட்டு போயிருங்க. நாங்கள் எங்களுக்கு மக்கள் பிரச்சனை தீரணும், அதனால மக்கள் பிரச்சனை தீர்த்ததுக்கு அதிகாரி வந்து பதில் சொன்னால் மட்டும்தான் நாங்கள் இங்கிருந்து போவோம்னு சொல்லி நாங்கள் அகிம்சைய போன முறையில் நாங்கள் கீழே தான் உட்கார்ந்துருந்தோம். நாங்கள் எந்த தொந்தரவும் பண்ணல. ஆக்சுவலாக சேர் எடுத்து அடிக்க வேண்டிய அளவுக்கு நாங்கள் தான், எங்களை அவங்க வந்து தகாத வார்த்தைகள் பண்ணி மன்றத்தை விட்டு வெளியேடுறதுலேயே குறியாக இருந்தாங்க. நாங்கள் அகிம்சை முறையில் நாங்கள் போய் உள்ளே உட்கார்ந்து தான் இருந்தோம். அவங்க வந்து இதை சமாளிக்க முடியாமல் நாங்கள் வந்து மக்கள் பிரச்சனையை பேசணும், பேசுறதுக்கு விடாமல் திமுக நகரமன்ற உறுப்பினருக்கு சேர் எடுத்து அடிக்கிறாங்க. சேர் எடுத்து அடித்த திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் இதுவரையும் இந்த மன்றத்தில் அவங்க பகுதி பிரச்சனையோ மக்கள் பிரச்சனையோ பேசுனதில்லை. எப்போ பார்த்தாலும் சேர்மேனுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் பாஸ் பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு சப்ஜெக்ட் பாஸ் பண்ணி கொடுக்கணும், ஸ்கீம் எல்லாம் வந்துச்சுன்னா ரோடு பாஸ் பண்ணி கொடுக்கணும், வால் வீட் கட்டி கொடுக்கணும், கல்வெட்டு கட்டி கொடுக்கணும், இந்த இதுக்கெல்லாம் என்னென்ன சப்ஜெக்ட் வருதோ டெண்டர் விடுறதுலேயே அவங்க குறியா இருப்பாங்க. எதுக்காக டெண்டர் விடுறாங்கன்னு மக்களுக்கு தெரியும். அவங்க இதை மட்டும்தான் குறியா பார்க்குறாங்க. நகராட்சியோ நகராட்சி நிர்வாகமோ மக்கள் குறையோ தீர்க்கறதுக்கு இவங்க இல்லை. இதனால உடனடியாக அந்த சேர்மேன் சேர் எடுத்து அடித்த நகரமன்ற உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் 3வது நாளாக இன்னைக்கு எங்களுடைய உள்ளிருப்பு போராட்டத்தை தொடர்றோம். எங்கள் மேலே பொய் விளக்கு போடுறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க, போட்டாலும் சந்திக்க தயாராக இருக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும். டெல்லி அமைச்சர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகும்படி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. கெஜ்ரிவால் இன்று விசாரணைக்கு ஆஜராக உள்ளார். இதனால் அமலாக்கத்துறை தலைமை அலுவலகத்தில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. இதற்கிடையே டெல்லி சமூக நலத்துறை அமைச்சர் ராஜ்குமார் ஆனந்த் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று திடீரென சோதனை நடத்தினர். ஹவாலா பண பரிவர்த்தனை தொடர்பாக அவருக்கு சொந்தமான 10 இடங்களில் ரெய்டு நடக்கிறது. வேளாங்கண்ணி பேராலயத்தில் கல்லறை திருநாள் திருப்பலி.
கிறிஸ்தவ மக்கள் மறைந்த முன்னோர்களை நினைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் 2 கல்லறை திருநாள் அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி வேளாங்கண்ணி பேராலயத்தில் அதிபர் இருதயராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடந்தது. அப்போது இஸ்ரேல் ஹமாஸ் போர் முடிவுற்று அமைதி திரும்ப வேண்டியும் போரில் இறந்தவர்கள் ஆன்மா சாந்தியடைய வேண்டி பிரார்த்தனை செய்தனர். பின்னர் பேராலயம் முன்பு பங்கு தந்தை அற்புதராஜ், பாதிரியார்கள் மற்றும் பொதுமக்கள் சுனாமியால் இறந்தவர்களின் ஆன்மாவுக்காக மெழுகுவர்த்தி ஏற்றி மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். கல்லறை திருநாளை ஒட்டி அனைத்து கிறிஸ்தவ ஆலயங்களிலும் காலை சிறப்பு திருப்பலி நடந்தது. கல்லறை தோட்டங்களில் திரண்ட கிறிஸ்தவர்கள் முன்னோர்களின் கல்லறைகளை சுத்தம் செய்து அலங்கரித்து அஞ்சலி செலுத்தினர். திருச்சி மேலப்புதூர் கல்லறை தோட்டத்தில் உறவினர் நண்பர்களின் கல்லறையில் கிறிஸ்தவ மக்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து மனமுருக பிரார்த்தனை செய்தனர். மணப்பாறை, துறையூர், முசிறி, லால்குடி, திருவெறும்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கல்லறைகளில் கிறிஸ்தவ மக்கள் அஞ்சலி செலுத்தினர். படம் சீரியல்களில் கலக்கிய ஜூனியர் பாலையா மரணம். பிரபல தமிழ் நடிகர் ஜூனியர் பாலையா உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 70. இவர் பழம்பெரும் நடிகர் டி எஸ் பாலையாவின் மகன். ரகு என்ற இயற்பெயர் கொண்ட இவர் சினிமாவுக்காக ஜூனியர் பாலையா என தனது பெயரை மாற்றிக்கொண்டார். 1975 வெளியான மேல்நாட்டு மருமகள் படம் மூலம் தமிழில் அறிமுகமானார். தொடர்ந்து கோபுரவாசலிலே, கரகாட்டக்காரன், சின்னத்தாயி, சங்கமம், விண்ணர் உட்பட பல்வேறு படங்களில் நடித்தார். அஜித்தின் நேர்கொண்ட பார்வை படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த அவர் கடைசியாக 2021 வெளியான என்னங்க சார் உங்க சட்டம் படத்தில் நடித்திருந்தார். சினிமா தவிர்த்து சித்தி, சின்ன பாப்பா பெரிய பாப்பா, மாயா மச்சிந்திரா உள்ளிட்ட சீரியல்களிலும் ஜூனியர் பாலையா நடித்துள்ளார். சமீப காலமாக உடல்நலக் குறைவால் படங்களில் நடிக்கவில்லை. இன்று அதிகாலை சென்னை வளசரவாக்கம் இல்லத்தில் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்தார். ஜூனியர் பாலையா மறைவுக்கு திரையுலகினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.